நாகையில் கடும் தண்ணீர் பஞ்சம் நிலவுவதால் குழாய் உடைப்பு மூலம் சுரக்கும் சுகாதாரமற்ற நீரை பருகும் அவலம் ஏற்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் கீழ்வேளூரை அடுத்த 119 அணக்குடி கிராமத்தில் 300 மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர். கடந்த சில நாட்களாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை விட்டுவிட்டு பெய்து வந்தாலும் அணக்குடி கிராமத்தை இயற்கையும் வஞ்சிப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நிலத்தடி நீர்மட்டம் குறைந்ததால் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அடிபம்புகள் காட்சி பொருளாக மாறியுள்ளன. கொள்ளிடம் கூட்டு குடிநீரை நம்பியே இக்கிராமத்தினர் வாழ்ந்து வருகின்றனர். ஆனால் ஒரு மாதத்திற்கு மேலாக கொள்ளிடம் கூட்டு குடிநீர் விநியோகிக்காததால் அன்றாட தேவைக்காக குடிநீர் கிடைக்காமல் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளதாக மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். வாய்க்காலில் குழாய் உடைந்து ஊற்று போல சுரக்கும் தண்ணீரை குவளை வைத்து பிடிக்கும் அவல நிலைக்கு கிராம மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். எங்க ஒரு வீட்டுக்கு ரெண்டு குடம் கூட பிடிக்க முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு தான் எங்க பிடிக்க முடியாது. இன்னைக்கு அதுவும் தண்ணி வரல. நேற்று கூட தண்ணி வந்து இன்னைக்கு தண்ணி வரல. ரெண்டு நாள் ஒரு தான் தண்ணி வருது இந்த லைன்ல. குளங்குட்டையில எந்த குளங்கள்லயும் தண்ணியும் கிடையாது. அதனால எல்லாமே இதுல எனக்கு யூஸ் பண்றதுனால எங்களுக்கு தண்ணி பத்த மாட்டேங்குது. ஒரே பிரச்சனையா தான் இருந்துகிட்டு இருக்கு. சண்டை காட்டிலே சண்டை தான் போட்டுக்கிட்டு தண்ணி போடலாம். சுகாதாரமற்ற வகையில் கிடைக்கும் நீரை பருகுவதால் நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளதாக வேதனையோடு கூறுகின்றனர். தண்ணியே வர மாட்டேங்குது சார். அந்த கொள்ளிடுத்து தண்ணி உடைச்சுக்கிட்டு போகுது. அதை குட்டை மாதிரி நோண்டி வச்சு அதில் தான் சார் கப்பு வச்சு மோண்டு குடிக்கிறோம். ரெண்டு நாளாவது சார் அது தெளியறதுக்கும். பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலும் ஜுரம் வந்துடுது. மேலுக்கெல்லாம் முட்டு முட்டா வந்துடுது. காய்ச்சல் வருது. அதனால ஒரு பைப்பு போட்டு கொடுக்கணும் சார். குழாய் உடைப்பு குறித்து கீழ்வேளூர் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் மதிவாணனை தொடர்பு கொண்டு கேட்டபோது குடிநீருக்கான ஆதாரமே அங்கு இல்லை என்றார். இருந்தபோதும் நேரில் ஆய்வு மேற்கொண்டு குடிநீர் விநியோகிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நாகையிலிருந்து சகாதேவன்.